நாளையிலேருந்து இனி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்லாமா? அதனால அண்ணன் போட சொன்னா பார்த்துக்க, இப்போந்தான் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போறாவ. ஓ அப்படியா, இதெல்லாம் போட்டு வந்ததா ஒரு களைகட்டு பத்தியில? ஆமா ஆமா, நீ எல்லா இடமும் காடு கொடுத்துட்டு வந்தாச்சா? ஆமாப்பா, ஒரு வழியை முடிஞ்சிட்டு. நாளை கழிச்சு விருந்த வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் கொடுத்தா யாரும் ஒண்ணும் சொல்லலையா? யாரும் ஒண்ணும் சொல்லலப்ப, எல்லா அக்காக்கு ஃப்ரெண்ட் தானே, யாருமே ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் வாரேன்னு சொல்லியிருக்காப்லா? ஆமா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் வாரேன்னு தான் சொல்லுவாங்க. வர்றது வராது அவிய பிரியம், என்னைக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, சரி உள்ள போ, போய் டீ ஏதாவது குடி. ஆ சரிப்பா. மத்தியானம் சாப்பிட்டியா? ஆ அக்கா வீட்டுல பொரிச்சு இறைச்சி வச்சு சோறு தந்தா, நல்ல டேஸ்டா வச்சிருந்தா. அப்படியே அவ நல்ல வைப்பல்ல? ஆமா ஆமா. இந்த பையன் வந்துட்டானா பள்ளிக்கு? வீட்டு மிந்தியே வந்துட்டானுமா, உள்ளதான் கிடக்கான். ஆ சரிப்பா. ஏமா ஆ வந்துட்டியா? ஆமா மேம், டீ இந்த தாங்க. அந்த போட்டு தான் வச்சிருக்கேன்க்கா, சூடு பண்ணி தாரேன். போய் துணி எல்லாம் மாத்திட்டு வா, குளிச்சி. ஆ சரிம்மா. சேப்பா ஏமா, முன்னாடி சாமியான பந்தெல்லாம் போட்டுருக்கு பாத்தியல? ஆ பாத்தேன் பாத்தேன். எல்லாருக்கும் டீ எல்லாம் போட்டு கொடுத்து மாதிரி குடிச்சிட்டு தான் இப்ப போறாங்க. போட்டவனே வீடு கலக்கட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஸ்பீக்கர்ல நாளைக்கு தான் வைப்பாவளோ? ஆமா நாளைக்கு தான் அப்பா சொன்னாவதுக்க. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வாட்டி, லேசா இருந்துட்டு போறேனா? என்ன மாதிரி கால் வளைவு? இந்த வயசுலயே இந்த பிள்ளைங்களை இப்படி சொல்லத பார்த்தா பயமா தான் இருக்கு எனக்கெல்லாம். எங்க வயசு ஆகும் போது நீங்க எல்லாம் என்னதான் செய்வீங்களா தெரியல. ஏமா நாங்கெல்லாம் பெட்ரஸ் தான், காலை கீழே கூட ஊன மாட்டோம், அந்த நிலைமையிலதான் இருப்போம் நினைக்கேன். ஒழுங்கா சத்துள்ளதா சாப்பிடணும். அது கிடையாது, நேரத்துக்கு நேரம் என்ன பரவாயில்ல. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். யாராவது? ஓய் நீயா? நானே தான். ஏன் இவ்வளவு பயப்படியா? போங்கிருந்து உங்க அப்பனை வந்து பாக்க, பிள்ளை வளத்துக்கு சீரு. இனி எந்த பொட்ட பிள்ளைமையாவது இப்படி கைய நீட்டு கைய ஒட்ட வெட்டி புடியே. மக்களே, மாமா என்ன மக்கா என்ன பண்ணா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னா மாமா. அப்படியே சொன்னா அந்த தரத்துல? ஆமா மாமா, நீ என்ன செய்வியோ தெரியாது, ரெண்டு நாள்ல உன் பதில காண்டி எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னா. நானும் அதை மறந்துட்டேன். கரெக்டா இப்ப பின்னாடி வந்து நிக்கா. நீ இப்ப என்ன மக்கா சொன்னா? இனிய வழியில வந்தானே எங்க மாமாட்ட தாத்தாட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னேன். பயப்படாம போ.
இந்த வீடியோவை ஏதாவது பசங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கா தியாலுங்க மக்கா. பொம்பளை பிள்ளைங்களும் உங்க அக்கா தங்கச்சி பேரு நடத்துங்க. அந்த பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்க உங்களை பிடிக்கலன்னு சொன்னா ஒதுங்கி போயிருங்க, போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்காதுங்க. நாட்டுல எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்க அம்மா அப்பா உள்ள எவ்வளவு கஷ்டப்படும். அதனால தயவு செஞ்சு சொல்ல, என்னை ஒரு அண்ணனா நினைச்சிட்டு நான் சொல்லியதை எல்லாரும் கேளுங்க. பொம்பளை பிள்ளைகள் விழா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சு நடத்துங்க. நானும் ஒரு பொட்ட பிள்ளைய வச்சிருக்கேன், எனக்கு அந்த செய்தி கொல்கத்தால நடந்ததை கேட்டோன்னே ஈர கொலையெல்லாம் நடங்குது. என் பிள்ளைங்க டாக்டர் தான் படிக்கா, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்த அந்த இடத்துல நான் எப்படி இருந்திருப்பேன், நொந்து போயிருப்பேன். அதே மாதிரிதான் அவங்க அம்மா அப்பாவும் இருந்திருப்பாங்க. அதனால யாரும் இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட வேண்டாமக்கா. அதனால தயவு செஞ்சு சொல்லிக்கிட்டேன், எல்லாருக்கும் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும். ஒரு அண்ணனா ஒரு மாமாயா நான் சொல்லியத கொஞ்சம் கேளுங்க, இப்படி எல்லாம் நடந்துகிடாதுங்க யாரும். நீங்க எப்படியும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி போயிட்டு வரேன், பாய். நாளைக்கு
சொன்னா முடிங்க. ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை கேள்விட்டு நடக்கிறிய? அவளுக்கு சொல்ல மனசுல இல்ல. திடீர்னு இப்படி சொல்லியாலட்டி எனக்கு பயமா இருக்கு. பயப்படி விஷயம்னு அவளே சொல்லிருப்பாள. சும்மா வீட்டு போக ஆசையா இருக்குமா இருக்கும். ஏமா இந்த அண்ணனே வந்துட்டானே. மக்கா வா. வெளியே சாமியான பந்தெல்லாம் சூப்பரா போட்டிருக்க. ஆமாமா நீ தானே சொன்னியாமா. ஆமா ஆமா. சரிப்பா. இவ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கா? அவளுக்கு வீட்டுக்கு போனமா? அப்படியா மக்களே வாரியா? என்னடே நீ ஏதாவது சொல்லி இங்க இருக்க சொல்லுவான்னு பார்த்தா உடனே வாரியான்னு கேட்க ஏன் அங்கதான் போறியோ? அந்த வழியாதான் போக வேண்டியதா இருக்கு. நான் அப்படி அவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். நாளைக்கு அவ வரதான் செய்வா. நாளைக்கு கேட்க மாட்டாங்க பாரு. ஏமா ராத்திரியவே அம்மை கூட உறங்கிட்டு நான் நாளைக்கு வரட்டாவா? வரதான் செய்வா. அப்படிதானமா? ஆ வரவே மாமா. சரிப்பா என் கூட கார்லதான் போறீவா. எடி ஒண்ணு எடுக்கலையா துணியில? இங்க இருக்கட்டு பாட்டி. சரி அப்ப போயிட்டு வா. சித்தி போயிட்டாரே. நாளைக்கு வந்துரு மக்களே. சரி சித்தி. எடி ஏன் இவா திடீர்னு போனுங்க? எதுவும் விஷயம் இருக்குமா? என்ன வீட்டுலாரி அம்மையை பாக்கன் போல இருந்திருக்கோமா? ஒரு ரெண்டு மூணு நாள் பாக்கல, அதுக்குதான் அப்படி கேப்பலா இருக்கும். அது அப்படி திடீர்னா போனோம். ஏமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாங்க தெரியுமா வீட்டுல ஒரு நாள் நின்னுட்டு இருக்கும் போது நான் என்ன அழுவ உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அந்த நேரம் போனும் பண்ண முடியாது, உங்களுக்கு எப்படி தகவல் சொல்லணும்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு பார்த்து கரெக்டா வந்துட்டிய. இல்லன்னா அன்னைக்குல எனக்கு காய்ச்சல் தான் வந்திருக்கும். அதே மாதிரிதான் அவளுக்கும் திடீர்னு நினைக்கு வந்திருக்குமா இருக்கும். அப்படியேதான் இருக்கும் பத்தியா? ஆமாமா. அக்காளுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருங்க வரேன். ஆ சரி மக்களே. ஹலோ எடி. ஆ அம்மா. தங்கம் இவங்க வாரேன்னு சொல்லிட்டு வாராபத்துக்க அன்னை கூட்டிட்டு வரா கார்ல. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாவண்ணமா. இங்க வரல ஏமா திடீர்னு? என்னதோ தெரியலடி திடீர்னு உம்முன்னு வந்து இருந்தா. யானு கேட்ட எங்க வீட்டுக்கு போனா அதனால வாராவ. உன் தங்கச்சியும் அவளுக்கு வக்காலத்து வாங்கினாலும் சரின்னு அந்த எல்லாம் அனுப்பி விட்டுட்டே பத்துக்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், காலையில தான் உங்க அம்மாக்காரி வந்துருவாளேன்னு. கேட்க மாட்டாங்க பத்துக்க. அப்படியா? சரி நான் வந்தா வரட்டு. அன்னை கார்லயே கூட்டிட்டு வரா. ஆமா அக்கா. சரி வைக்க என்ன நீ வேலையை பாரு.